शिवाङ्कटनाथार्यः कविताशिवकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. अस्तु गुरुपरम्परायै नमः. ஸோ போன ஸ்லோகத்தில் பொதுவாக இரண்யகர்ப்பன் அல்லது ருத்ரன் இந்திரன் இது மாதிரி எத்தனையோ தேவதைகளை பற்றி வாக்கியங்கள் சொல்கிறது. அப்படி சொல்லச்ச அந்த வாக்கியங்களெல்லாம் மீறி எம்பெருமானான சிவன் நாராயணனே ஜெகத்காரணம், அவனே பரதேவதம் அப்படின்லாம் சொன்னோம். இப்போ அவன் பேரில் அவள் ஒரு கேள்வி கேட்குறா. பொதுவாக நமக்கெல்லாம் இந்த பிரசித்தி உண்டு லோகத்தில், மும்மூர்த்திகள் மும்மூர்த்திகள் பிரம்மா சிவன் விஷ்ணு அப்படின்னு சொல்கிறோம். சிருஷ்டிகர்த்தா பிரம்மா, ஸ்திதிகர்த்தா பெருமாள், சம்ஹாரகர்த்தா ருத்ரன். இப்படி மும்மூர்த்திகளை சொல்லிட்டு இருக்கமே, இதில் மூணு பேரும் மூணு பேர் மூணு காரியம் பண்ணிட்டு இருக்கா அவ்வளவுதான். ஒருத்தர் சிருஷ்டியை பண்ற, ஒருத்தர் ரக்ஷணத்தை பண்ற, இன்னொருத்தர் சம்ஹாரத்தை பண்ற. இப்படி மூணு மூர்த்திகள் இருக்கிற சமயத்துல நீங்க வந்து பெருமாள் தான் பிரதானம்னு எப்படி சொல்லுவீங்க? ஏன்னா மூணு பேரும் ஒரே இதுதானே, புண்ணியமா இருக்கா? அதனால திருமூர்த்தி உத்தீர்ணன்னு இருக்கட்டுமே. மூணு மூர்த்திகளுக்கும் மேம்பட்டவன் ஒருத்தரக்கான், அவன் தான் பிரம்மசப்தத்தினால சொல்லப்படுபவன், அவனே பரம்பிரம்மன். அவன் குணோத்தீர்ணனா இருக்கலாம் அல்லது சக்தி தீர்ணனா இருக்கலாம், எல்லா விதத்திலையும் உத்தீர்ணன், அதாவது மூணு கேரளத்துல மேம்பட்டவன் அப்படி சொல்லிட்டு போங்க. அதனால பெருமாள் தான் இருக்கிறதுன்னு வேண்டியது இல்லை. எங்க நான் வந்து ஓஆர்ஐன் ஓரியன்டல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு வெங்கடேஸ்வரா விஸ்வவித்யாலயத்துல எஸ்ஐ நடத்திட்டு இருக்கு. அதில் ஓஆர்ஐன்னு ஓரியன்டல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பிராச்சிய பரிசோதனை சம்ஸ்தா, அதுல ஒரு ஓலைச்சுவடி. அந்த ஓலைச்சுவடி என்னன்னா பத்து சங்கிரக ராமாயணம்னு அந்த ஓலைச்சுவடியினுடைய இருக்கிற விஷயம், கிட்டத்தட்ட 1000 பக்கம் அது. அதை புஸ்தகமா வெளியிட்டோம். ராம பிரம்மேந்திர சரஸ்வதியோ ஒருத்தர் சங்கலனம் பண்ணிருக்கார் எழுத, ஏன்னா நான் எழுதுனதா சொல்லல, நான் சங்கலனம் பண்ணிருக்கேன். அனைத்து புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாத்திலிருந்தும் எடுத்து ராமன் ஒருத்தருக்கான், அந்த ராமன் யாரு அப்படின்னாக்கா திருமூர்த்தி உத்தீர்ணன். அவன் திருமூர்த்தி உத்தீர்ணன், பிரம்மாவும் கிடையாது, விஷ்ணுவும் கிடையாது, ருத்ரனும் கிடையாது, இந்திரனும் கிடையாது, சக்தியும் கிடையாது. இவன் எல்லா ரெக்கார்டிலும் மேம்பட்டவன், அவன் நிர்குணன், அந்த மாதிரி என்னென்னவோ சொல்லிட்டு பேசு அது இருக்கு. அதெல்லாம் படிச்சுட்டே வந்தோம். அப்படியே தான் எல்லாமே பார்த்தேன். கிட்டத்தட்ட 7 காண்டத்துல 2 காண்டம் அந்த பேர் பார்த்துருந்தா, மீதி 5 காண்டம் முழுக்க நாங்கள் பார்த்தோம். நானும் வெங்கடமணா ரெண்டு பேர் பார்த்தோம். இதில் பாருங்க விஷயம் என்னன்னா, ராம பிரம்மம், ராமமே பிரம்மம். அந்த ராமன்றது யாருனாக்கா திருமூர்த்தி உத்தீர்ணன்னு அவர் ஸ்தாபிக்க பார்க்கறாவோ. ஆனால் கடைசியில் என்ன எடுத்துனாக்கா அந்த ராமன் கூட தன்னுடைய அவதார சுனாவத்தை முடிவித்து சங்கசக்கர கதாதாரியா விஷ்ணுலோகத்துக்கு போய் சேர்ந்துதான் முடிக்கிறது. அதனால எவ்வளவு தூரம் உள்ள போனாலும் சரி அந்தராத்மான்னு ஒன்று பேசும். அதனால இவன் அந்த அத்வைதிகள் மாதிரி இருக்கிறவெல்லாம் என்ன சொல்றான்னாக்கா, நீங்க வந்து சிவன் தான் வஸ்தி, இந்திரன் தான் வஸ்தி, பிரம்மா தான் வஸ்தின்னு சொன்னா தானே நீங்க சண்டை போடுவீங்கோ? இந்த மாதிரி இல்லை, திருமூர்த்தி உத்தீர்ணனாவே இருக்கட்டும். அதனால நீ வந்து ஸ்ரீபதி லக்ஷ்மிபதியான சிவன் நாராயணனே ஜெகத்காரணம் பிரம்மன் நீ சொன்னியானாக்கா, அப்போ பொதுவா சாஸ்திரங்கள்ல புராணங்கள்லாம் ரக்ஷணகர்த்தா இருக்கானோ இல்லையோ, ஸ்திதிகர்த்தா, அவன் தான் வந்து இந்த விஷ்ணு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, பிரசித்தமா இருக்கே, அது எப்படி அன்வைக்கும்? நீங்க எவ்வளவு சுத்தி சுத்தி வந்தாலும் லோகத்துல இதான் பிரசித்தமா இருக்கு. என்ன பிரசித்தம்? இந்த மாதிரி திருமூர்த்தி உத்தீர்ணன் தான், விஷ்ணுங்கிறவன் யாருன்னாக்கா வெறும் ரக்ஷணகர்த்தா, அவ்வளவுதான். இப்ப மூணு மூணு இது காரணம் இருக்கு, சிருஷ்டி காரணம், மாதிரி ஸ்திதி காரணம், சம்ஹார காரணம், மூணு காரணங்கள் காரியங்கள். அந்த காரியங்களுக்கு காரணமா மூணு பேர் இருக்கா, மூணு பேரும் மூணு வேலை செஞ்சுட்டு இருக்கா, அவ்வளவுதானே அப்படின்னு சொல்ல ஒருத்தர் தான் வஸ்தின்னு எப்படி சொல்லுவேன்? அது சரியல்ல. அப்படியாக இவ வந்து ஆக்ஷேபம் பண்றா. நீங்க எவ்வளவு தூரம் சுத்திட்டு வந்தா கூட கடைசியில எங்க முடியும் தெரியுமா? இந்த திருமூர்த்தி உத்தீர்ணன்ல முடியலாம். அதே மாதிரி ஸ்திதிகர்த்தா தான், ரக்ஷணகர்த்தா தான் இந்த விஷ்ணுன்றவன் அப்படின்னு முடிஞ்சிடும்.
அப்படி இருக்குச்ச நீங்க எப்படி கேட்கலாம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றது, கட்டகுட்டியாம் பிரபாதம் அப்படிங்கிறார். கட்டகுட்டி கட்டகுடின்னா என்ன சொன்னாக்கா, கிராமம் நம்ம நகரங்கள்னா டோல்கேட்னு இப்ப சொல்றாரோ இல்லையோ, அங்கங்க டோல் பிளாசா டோல்கேட் எல்லாம் போடுறாளே சுங்கவரி, அது சுங்கவரி இது பண்ற இடம் அது. அதுல ஒருத்தன் என்ன பண்ணாக்க, நிறைய வாணிஜ்யம், அவன் வந்து வியாபாரி. அந்த வியாபாரி என்ன பண்றான், இந்த இவங்கிட்ட சுங்கவரி எதுக்கு கட்டணாமோ, நம்ம வசுவை நம்ம எடுத்துன்னு போறோம், அவங்கிட்ட எதுக்கு மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியா நம்ம போகலாம். எங்கெங்கயோ சுத்தி திண்டு ராத்திரி முழு ராத்திரி வேலை கிளம்பிட்டான், எந்தெந்த வழியோ சுத்தின்னு கிளம்பிட்டு கடைசியில வந்து காத்தால வந்து என்னன்னாக்க, அதே சுங்கவரி வசூலிக்கிற இடத்துலதான் அந்த இடம் வந்து முடியும். எங்க எப்படி சுத்தினாலும் வீணான பிரயாசம் அலைஞ்சாம் பாருங்கோ, அது ஒண்டிதான் மிச்சம் அது. அந்த மாதிரி இந்த வரி வசூல் பண்ற இடத்துக்கு இவன் போய் அது மாட்டிக்க கூடாதுன்னு நினைச்சுண்டு எங்கெங்கயோ சுத்திட்டு இங்க வந்து இறங்கினான். இவன் எவ்வளவு தூரம் போனா என்ன, இங்கதான் முடியணும். இன்னொன்னு அது ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த துக்க கர்மா இருக்கும் பாருங்க, துக்கத்தை அனுபவிக்கிறதுங்கிறது சிவனுக்கு சம்ஹார மூர்த்தி. அந்த சம்ஹார தலையெழுத்தே நம்ம பண்ணிட்டு இருக்கணும். இவனும் சிருஷ்டிகர்த்தா, அதுவும் துக்கம். அதே மாதிரி ரக்ஷணம், அதுவும் துக்ககர்த்தா, துக்க துக்ககர்த்தையாதான் இருக்கும். இப்படி துக்கம் யாருக்கு இருக்கோ, அவன்லாம் ஜீவன் தானே. நீ சித்தாந்தியம் ஒத்துன்ட்ட பர்த்ருவரி வந்து வைராகிய சுலகம்னு நினைக்கிறேன், அதுல சொல்லச்ச கர்மனவுக்கு நமஸ்காரம், தஸ்மீனம கர்மனே அப்படின்னா கர்மாவுக்கு, இந்த புண்ணிபாப ரூப கர்மாவுக்கு தான் நமஸ்காரம்னு சொன்னான். ஏன் அதை சொன்னான்னு வச்சுக்கோங்கோ, அதாவது எந்த காரணத்தினால இந்த சிவன் இருக்கான் சதுர்முகன் பிரம்மா, அவன் இந்த பிரபஞ்சத்தெல்லாம் சிருஷ்டிச்சுட்டு இருக்கான், அவனுடைய கர்மாது, அவன் கர்மாதீனமாக மாட்டின்ட்டான், அதனால சிருஷ்டிகர்த்தா சிருஷ்டி பண்ணிட்டு இருக்கான் பிரபஞ்சத்தை. சரி, விஷ்ணு என்ன பண்றான்னாக்கா, அவனுடைய கர்மாதீனமாக இந்த ரக்ஷணத்தை பண்ணிட்டு இருக்கான். இந்த ருத்ரனும் அவன் தன்னுடைய கர்மாதீனமாக சமஹார கர்ம கர்மாவை பண்ணிட்டு அது கர்த்தாவா இருக்கான். இப்படி இவா மூணு மூர்த்திகள், வசந்த மூர்த்திகள், இவாளே இவாளே இந்த மாதிரி கர்மாதீனமா மாட்டின் முழிக்கத்த நாமெல்லாம் இங்க அப்படின்னு அவன் சொல்றான். அதனால தஸ்மை நம கர்மனே, கர்மாவை யாரும் மீற முடியாது அப்படிங்கிறான். அதனால இப்ப இந்த மூணு மூர்த்திகளுமே துக்கத்தை அனுபவிக்கிறவாளா இருக்கா. இந்த மாதிரி சிருஷ்டி கர்த்திருத்தம், ஸ்திதி கர்த்திருத்தம், சம்ஹார கர்த்திருத்தம்ன்றதுனால இப்படி துக்கத்தை யார் அனுபவிக்கிறாளோ அவள்லாம் ஜீவன் தானே. அதனால இந்த மூணு மூர்த்திகளுமே ஜீவன்களே, மூணு மூர்த்திகளும் ஜீவன்கள் தான். அந்த ஜீவன்கள் தான் இங்க வந்து இவெல்லாம் இருக்கிறதுனால இந்த மூணு மூர்த்திகளுமே பிரம்மமா ஆக முடியாது. அதனால நீ எவ்வளவு தூரம் போனாலும் கட்டகுட்டியாம் பிரபாதம், அந்த சுகவரியிலே போய் முழிக்கிற மாதிரி இதுலதான் வந்து முடியணும். அதாவது இந்த கர்மாதீனமான பிரவர்த்தியை உடைய ஜீவ தத்துவத்துலதான் முடியணும். அப்படி முடிஞ்சதுன்னாக்க பிரம்மாவும் பரம்பொருள் அல்ல, விஷ்ணுவும் பரம்பொருள் கிடையாது, ருத்ரனும் பரம்பொருள் அல்ல, பின்ன யாரு அப்படின்னு, இந்த மூணு மூர்த்திகளையும் காட்டிலும் வசந்த ஒரு மூர்த்தி. அந்த மூர்த்திக்கு பேர் கிடையாது, ரூபம் கிடையாது, குணம் கிடையாது, நிராகாரமாக நிர்குணமாக நிரூபமாக இருக்கக்கூடியவன் ஒத்தன். அந்த வியக்தி தான் பிரம்ம சப்தத்தினால சொல்லப்படுறது. அதனால நீ வந்து இவ்வளவு தூரம் நீங்க வந்து சொன்னீங்களே, இந்த 34 அதிகரணங்கள்னால என்ன ஸ்தாபிச்சமோ அத்தை கொண்டு இந்த எல்லா வாக்கியங்களும் சொன்னதுன்னா அதுவே தவறு. எல்லா வாக்கியங்களும் இதுல அடிபட்டு போயிடும். திருமூர்த்தி உத்தீர்ணன் தான் இந்த பிரம்மசப்த வாக்கியம் அப்படின்னு ஆக்ஷேபிக்கிறாவா. அதுக்கு சமாதானம் அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா, இதெல்லாம் பெருமாள் பண்ற நாடகம், பெருமாள் பண்ற நாடகங்கள் எல்லாம். எம்பெருமான் நிறைய நாடகங்கள் பண்றான். அந்த நாடகம் இப்ப அவதாரம்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நிறைய அவதாரங்கள் பார்த்துட்டு இருக்கோம், நிறைய அவதாரம். இது வந்து 10 அவதாரம் தான்னா கிடையாது, ஆனா அசங்கியமான அவதாரங்கள் பெருமாள்து. ஏதோ ஒரு முக்கிய உத்தேசத்தை விட்டு தசாவதாரம் தசாவதாரம்னு சொல்லிட்டு இருக்கோம். உண்மையிலே எம்பெருமான்றவன் நிறைய அவதாரங்களை பண்ணிட்டு இருக்கான்.
இந்த அவதாரங்கள்லாம் சிலதெல்லாம் வேஸ்வரூப அவதாரமா இருக்கும், சிலதெல்லாம் அம்சாவதாரமா இருக்கும், சிலதெல்லாம் ஆவேச அவதாரமா இருக்கும், சிலதெல்லாம் கணக்கிய கணிகமா இருக்கும். நரசிம்மன் சொல்றோம், நரசிம்மன் பெற அந்த பக்தனை காப்பாற்றணும், அதுக்கோசரம் எழுந்துருளிவிட்ட வந்த அந்த குழந்தையை காப்பாத்தினார், இரண்யகசிப வதம் பண்ணார், அனுகிரகித்தார், இன்னும் வரையந்தும் நம்மளை ரட்சிக்கிறான் நரசிம்மன். அந்த மாதிரி மூர்த்தி இது. அது மாதிரி மத்ய அவதாரம் எடுக்கிறான், கூர்மா அவதாரம் எடுக்கிறான், எத்தனை அவதாரங்கள். ஆனா இந்த அவதாரங்கள்லாம் எடுத்தானே அவன் ரூபம் எப்படிப்பட்ட ரூபம், ஒண்ணு மீனா இருக்குது, இன்னொன்னு இதுவா இருக்கு, கூர்மமா இருக்கு. அவனா மீனே அவனா, மீனே அவனா, மீனா எடுத்துட்டாக்கா மீனே ஆயிட்டானா பெருமாள், அப்படி அர்த்தம் இல்ல. அதுல உள்ள போனான், அந்த ஆகாரத்தை எடுத்துட்டான். ஏதோ ஒரு காரணம் வச்சா, ஒரு காரணம் வச்சாத்து, ஒரு காரணம் வச்சாத்து மீனா அவதாரம் எடுத்தான், இவனா அவதாரம் எடுக்கிறான், அம்சமா வந்தான், அது மாதிரி கூர்மமா அவதாரம் எடுக்கிறான். இதெல்லாம் அந்த மூர்த்தியே அழிலாமா? சுவாமி தேசிகன் வந்து வரதராஜ சாஸ்திர ஒரு அழகான ஸ்லோகம் ஒண்ணு சாய்க்கிற, ரொம்ப அழகான ஸ்லோகம். மத்தியே பிரிஞ்சு சிவயோர் சிதாவதார கதோசிதஸ்தமதயா ததிதன்ன சித்திரம் மாயாவசேன மகராதி சரீரிணம் துவாம் அனேவ பஸ்யதி கரீஷயதே ஸ்லோகா. மத்தியே பிரிஞ்சு சிவயோர், பிரிஞ்சி அப்படின்னாக்கா பிரம்மாவுக்கு பேரு, சிவன்னாக்கா ருத்ரன். இவாளுடைய ரெண்டு பேருக்கு மத்தியில நீ வந்து தக்ஷாமூர்த்தியா அவதரிச்சுட்ட, சீதாவதாரா சாதோசித்த சமதையா, அப்படின்னா அவ ரெண்டு பேருக்கும் சமமானி ஆயிட்ட, ருத்ரனுக்கும் சதுர்முகனுக்கும் சமமாக நீ பிரசித்தமாயிருக்க லோகத்துல. இது ஆச்சரியம் ஒண்ணும் இல்லை, எல்லாரும் சொல்ற எல்லாம் நீ சமம் சமம் அவங்கெல்லாம் துல்லியமான மூர்த்தின்ற, அதுவே தவறு. அது ஆச்சரியம் ஒண்ணும் இல்லை. அது ஏன் அப்படின்னா சித்தம் ஆச்சரியம் இல்லை. ஏன்னாக்கா மாயாவசேன மகராதி சரீரினம் துவாம், மாயின ஆச்சரியகரமா பெருமாள் என்ன பண்ண ஒரு மத்தியமூர்த்தியா வந்துட்டார். அத மாதிரி கூர்மமூர்த்தியா வந்தார், வராகமூர்த்தியா வந்தார், எத்தனை அவதாரங்கள். அந்தந்த மூர்த்தியா வந்ததுனால அந்தந்த மிருகங்களுடைய வர்க்கம் இருக்கே அவைகளுக்கு பெருமை கிடைச்சது. மாயாவசேன ஆச்சரியகர ஆச்சரியத்தினாலதான் நீ வந்த, அப்படி ஆச்சரியமான ஒரு இதை எடுத்து இந்த ரூபத்தை எடுத்து நீ வந்துட்ட. ஆனா பாக்குறவா எப்படி நம்ம பார்த்தா அந்த மா நீ மத்யந்தானி அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டா, அல்லது கூர்மந்தானி அல்லது வராகந்தானின்னு தீர்மானம் பண்றாளே, இது என்ன ஆச்சரியம்? இது தானேவ பச்சதி கதீச இதே லோக்காக, இந்த லோகத்துல இருக்கிறவள்லாம் எப்படி பாக்குறா தெரியுமா? மத்யாவதாரம் இருக்கக்கூடிய பெருமாளை பார்க்கல, வெறும் மீனை தானே பார்த்தா. அத மாதிரி கூர்மத்தை பார்த்தா, ஆமைய பார்த்தா, மீனை பார்த்தா, அல்லது வராகத்தை பார்க்கிறான். பெருமாள் வாமனாவதாரம் எடுத்த, வாமனனால குள்ளமா இருக்கிறவன், உபேந்திரன் பேரும் இருக்கு, குள்ளமா இருக்கிறதுனால வாமனன் பேரும் இருக்கு, வாமனன்னா குள்ளன் இருக்கு, குள்ளமா இருக்கிறதுனா வாமனன் பேரு. பெருமாள் என்ன குள்ளமான ரூபம்னா, திருவிக்ரமனுக்கா வசந்து தேர் அவ்வளவுதான் ரூபம்னா பெருமாளுக்கு, அது வந்து ஔபாதிகமான ரூபங்கள். அவன் நமக்கோசரம் ஏதோ ரூபங்கள் தான் சிலதெல்லாம் எடுத்துட்டான், வஸ்துதா அவன் அவ்வளவு ரூபம் தான்றது கிடையாது, அதெல்லாம் காட்டிலும் மேம்பட்ட ரூபம். அது மாதிரி வாமன ரூபம்னா இத்தனை ரூபம்னு அர்த்தம் கிடையாது, இதையும் காட்டிலும் வசந்த ரூபம். இன்னும் சூக்ஷமா போவான் எம்பெருமான், ரொம்ப சூக்ஷமாகவும் போவான், சூளமாகவும் போவான், ரொம்ப எப்படி வேணாலும் ரூபம் எடுத்துப்பான். இந்த மாதிரியாக சர்வேஸ்வரன் பல ரூபங்கள் எடுத்துட்டான், பல ரூபங்கள் எடுத்துட்டு இருக்கான். இந்த பல ரூபங்களை எடுத்துட்டா கூட அந்த ரூபமே அவன் இல்லையே, அதுக்குள்ள இருக்கிறவன் தானே இவன், அதுக்குள்ள இருக்கிறவன், அதுக்குள்ள அந்த அந்த ரூபத்தை எடுத்துட்டானோ இல்லையோ, அந்த உடம்ப வச்சு தான் நம்ம பார்க்கணும். உடம்ப வச்சுன்னு வெறுமை பார்த்தோம்னாக்க அதுக்கு அர்த்தம் உண்டா? அதுக்கு அர்த்தம் கிடையாது. அந்த உடம்புல இருக்கக்கூடிய எம்பெருமான் உள்ள இருக்கானே அவனை நினைச்சு பார்க்கணும், அவன் தான் வசதி, அவனை நம்ம பார்க்கவே இல்லையே. அவனை பார்க்காம பெருமாள்
வராக அவதாரம் எடுத்துட்டு வராகமாவே மாறிட்டு வராகம் வராகம் சொல்றோம். அது ஏதோ ஒரு காரணவசாத்து அந்த மாதிரி அவன் எடுத்துட்டான் ரூபத்தை. காரணவசாத்து ஏதோ ஒரு காரணம், என்ன காரணம்னு வேதாபரணம். வேதாபரணம் வந்து அந்த வேதத்தை காப்பாத்தி கொடுக்குறாரு பெருமாள். அதே மாதிரியாக இரண்யாட்சன் அடிக்கணும், அதுக்கு வராகவதாரம் எடுத்த, இந்த மாதிரி பல காரணங்கள். ஆனால் அதையே பார்க்கக்கூடாது, வெறும் வராகமாவே பெருமாளை பார்க்கக்கூடாது, அல்லது மீனாவே பார்க்கக்கூடாது, கூர்மாவே பார்க்கக்கூடாது, அம்சமாவே பார்க்கக்கூடாது, அதை காட்டிலும் உகந்ததாக பார்க்கணும். அதனால பெருமாள்ன்றவன் வேற, அந்த ரூபம்ன்றது வேற, ஆகாரம்ன்றது இருக்கிறதே அந்த ஆகாரத்தை வச்சு மனுஷால பார்க்கக்கூடாது. லோகத்திலேயே அப்படிதான், ஒருத்தர் குண்டா இருக்கார், ஒருத்தர் கொல்லியா இருக்கார், ஒருத்தர் குள்ளமா இருக்கார், ஒருத்தர் கருப்பா இருக்கார், ஒருத்தர் சோப்பா இருக்கார், ஒருத்தர் திரும்ப பல பல பலன்னு சொல்லிக்கிறார், இன்னொருத்தர் ரொம்ப குரூப்பியா இருக்கார். இப்படி இருக்கிறதுனால அதுல என்ன இருக்கு? அஷ்டாவக்ரத்தை பார்த்து நீ ரொம்ப இது அஷ்டாவக்ரம், அவன் அப்பா பஞ்சாதியில தப்பு தப்பா சொன்னான் வேதத்தை, அதெல்லாம் இந்த சுரத்தெல்லாம் கேள்வி எட்டு கோணலாம் மாறி போயிடுத்தான் அவருக்கு, அதனால அஷ்டாவக்ரம்னு அவருக்கு பேர் வந்துருச்சு. மகாதமஸ்வி அவர், அவர் மிதிலானகரத்துக்கு போனார்னாக்க அங்க ஜனக மகாராஜ சபையில ராஜகுரு கண்ணாமணன்ட்டு மடக்கிறான், அவமானப்படுத்துறான், கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு மடக்கி கிடைக்க கட்சியில் அவர் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுறாரு. ரூபத்தை வச்சு எங்கேயுமே பார்க்கக்கூடாது லோகத்திலேயே அப்படின்னாக்கா எம்பெருமான் ரூபத்தை வச்சு பார்க்கலாமா? அதனால எம்பெருமானுடைய ரூபம்ன்றது சாமானியப்பட்டது அல்ல. அதனால அவன் மத்தியாதி அவதாரங்கள்லாம் எடுக்கிறான், அதை எடுத்ததுனால மத்தியமாவே அவன் ஆயிட மாட்டான். அவன் மத்தியமாக அதெல்லாம் வந்தாக்க ஒரு நாடகம், ஒரு நாட்டியம், அவன் நாடகம் ஆடுறான். அவன் அது வந்து தேசிய தேசியன் வந்து சொல்றார், சைரூஷவத்விதவேஷ பரிகிரகம் துவாம் சம்பாவயந்தி அப்படிங்கிறார். சைரூஷவத்து, சைரூஷன் ஒரு நாடகம் நடித்தாக்க அந்த நாடகத்துல சைரூஷனும் திறப்பான். அவன் என்ன பண்ணுவான்னாக்கா எல்லா வேஷத்தையும் அவனால போட முடியும். ஹீரோவா ஆயிடுவான், அந்த காலத்துல ஸ்திரீ பார்ட்டு புருஷ பார்ட்லாம் வச்சுப்பா, அந்த மாதிரிலாம் இருப்பான். எந்த வேஷம் போட்டாலும் அவன் நடிக்கிறதுக்கு அவன் சமர்த்தனா இருப்பான். அத மாதிரி நீ இருக்க, யாருக்கோசரம்? எங்களுக்கோசரம். எங்களுக்கோஷவத்விதவேஷ பரிகிரகம் துவாம் சம்பாவயந்தி ஹதயேன கரீச தன்யாக அப்படின்னு வரதராஜாஸ்திரர் தேசியனுடைய ஸ்ரீசக்திகள் ஸ்தோத்திரங்கள்லாம் தெரிவிக்கிறீங்களோ, நிறைய உபன்யாசங்கள்லாம் பண்றா, அதெல்லாம் இருக்கோட்டு இருக்கீங்களோ, அதெல்லாம் கேட்டு பாருங்க எவ்வளவு அழகு. ஒண்ணுத்துல கூட வெறும் ஊர் ரொம்ப இருக்காது, எல்லாத்திலையுமே அற்புதமான தத்துவங்கள் தான் புரிஞ்சிருக்கும். இங்கேயும் அதே தான், அனைத்து தத்துவங்களையும் பொதிச்சு பொதிச்சு சொல்றார். சைரூஷவத் விபிதவேஷ பரிக்கிரகம், இந்த நாடகம் இதுவே ஒரு நாடகம், அவன் ஆடுற நாடகம். அந்த நாடகத்துல நாம் எல்லாரும் பாத்திரங்களா இருப்போம், அதுல அவன்தான் பிரதான பாத்திரன், அவன் தான் நம்மள அத்தனை பேரையும் நடிக்கிறது பண்ண ஆட்டி வைக்கிறான், நடிக்க வைக்கிறான், தானும் நடிக்கிறான். அந்த நாடகத்துல இன்னும் ஒரு ரூபம், அதனால சிவன் அல்லது சதுர்முகன் அல்லது பெருமாள் மூணு பேர் முன்மூர்த்திகள் சமன்றதுனால ரொம்ப தவறானது. இப்படி நான் இது வந்து அது அந்த இதுனாக்க நாடக துல்லியம், அவளுக்கு துல்லியமா இருக்கிறது சாமியமா இருக்கிறது எப்படி சொல்றது அப்படின்னாக்கா, பெருமாளுக்கு அவளுக்கு சமமா தான் இருக்கிறான், அதை காமிச்சு கொடுக்கிற அவளுக்கு சமமா இருக்கிறதா அந்த மாதிரி ஒரு நாடகம் பண்ணிட்டு இருக்கார். அந்த நாடகம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதுல நிக்கவே நிக்காது இந்த கேள்விகள்லாம், இவா கேட்கிற கேள்விகள்லாம். அது மட்டும் இல்ல, வசந்தாக்கலாவத்துல ஒரு கேள்வி கேட்டுன்னு பதில் சொல்ற வந்து, இவ சர்வ அகம்ஹி சர்வ யஜ்ஞானம் போக்தாச பிரபுரே வச்சேன்னு சொல்லிட்டு இருக்கிறவன், நான் தான் அனைத்து யாகங்களுக்கும் போக்தா, அனுபவிக்கிறவன் நான் தான், அதுக்கு பலத்தை கொடுக்கிறவன் நான் தான், அதனால கர்மண்யேவாதிகாரத்தே மாபலேடு கதாச்சனை, கர்மாவில தான் உனக்கு அதிகாரம், பலத்துல உனக்கு அதிகாரம் இல்லை, அந்த இஷ்டம் அந்த சிந்தனையே நீ உட்கொடு, கொடுக்கறதெல்லாம் நான் பார்த்துப்பேன். இப்போ அதனால பிரபுரே வச்சேன்னு பிரபுனா பலத்துடன் கீதா வருஷத்தை வியாக்கியானம் அதெல்லாம் பகுத்தோம் அப்படி சொல்லிட்டார். அப்படி இருக்கிட்டு இந்திரனை குறிச்சு யாகம், அக்னியை குறிச்சு யாகம், இப்படி எல்லாம் பண்றது எப்படி போகிறோம் அப்படிலாம் கேள்வி கேட்டுண்டு அதுக்கு பதில் சொல்றாரு சுவாமி தேசிகன். இவெல்லாம் ஆராதனை பண்றாளாம் பெருமாள், தபஸ் பண்ணா அப்ப பண்ணி எங்களுக்கு இந்த கர்ம ஆராத்தியத்துவத்தை எங்களுக்கு கொடு, இந்த மாதிரி இதெல்லாம் கொடு அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு எம்பெருமான் அனுகிரகிக்கிறான்,
அப்படி அனுசரித்ததுனால அவன் அந்த யாக தேவதைகளா இருக்கா. அப்படியே அந்த அந்த தேவதைகளுக்கு பண்ணா கூட, அவளுக்கு பண்ணா கூட அந்தரியாமியான இவனுக்கு வந்துடும், அது பரமாத்மாவான இவனுக்கு வந்துடும். எல்லாருக்கும் அந்தரியாமியா இருக்கிறதுனால அந்த எந்த யாகம் யார் அனுஷ்டித்தாலும் அது எல்லாம் இவனுக்கு வந்துடும், பகவானுக்கு வந்துடும் அது அப்படின்ட்டு அங்க சொல்லிருக்க. அதனால இங்கேயும் அப்படிதான் வந்து ருத்ரனோ அல்லது சத்ருமுகனோ இவா பிரார்த்திக்கிறா எந்திரமான. அது ஏற்கனவே ஒரு ஸ்லோகம் சொல்லிருக்கேன், சுவாமி தேசியம் உதாரிச்சிருக்க, யுக கோடி சஹசிராணி விஷ்ணு மாராஜ்ய பத்மபூ புனஸ்திரைலோக்கிய தாத்ருத்வம் பிராப்தவாணிதி சுஸ்ருமா. யுக கோடி சஹசிராணி, இவ்வளவு வருஷங்கள், இத்தனை யுகங்கள், கோடி சகசிரங்கள், கோடி சகசிரம் யுகங்கள், அவர்கள் அந்த அத்தனை யுகங்கள்ல இவன் வந்து விஷ்ணுவை ஆராய்ச்சிட்டே இருந்தானா. இவன் பெருமாள் வந்து கேட்டாரா என்னப்பா வேணும் அப்படின்னு, இப்ப இவ்வளவு நேரம் ஒன்னு தபஸ்தனே ஒன்னு அடையணும்னா அப்படின்னு கேட்கல. அதை விட்டு அவன் கேட்டது என்ன தெரியுமா, எனக்கு திருப்பி நான் பிரம்மாவா இருக்கணும்னு வேண்டினான் அவன். அதனால என்னை கொடுத்துட்டா போச்சுன்னு பெருமாள் வரத்தை கொடுத்துட்டு போயிட்டார். அதனால அவன் அப்படி இருக்கான், அவன் அப்படி இருக்கான் அவன். அதனால் இதே மாதிரியே ருத்ரனுக்கும் தேவியன் வந்து பரதேவதா பரமார்த்திய அதிகாரத்துல அந்த மாதிரி உபோத்காத அதிகாரத்திலையும் ஸ்ரீமதரசனத்திலே சார்ந்த அடி அடி சாய்க்கிற நிறைய விஷயங்களை கையத்தி பிரம்மனோரா நாம ஈசோகம் சர்வதேகினாம் ஆவாம் தவாங்கே சம்போதோ தஸ்மாத் கேசவ நாமவான். எம்பெருமானுக்கு கேசவன் திருநாமம், நிறைய அதுக்கு அர்த்தம். கேசின்னு ஒரு அசுரன், அவன் அடித்ததுனால கேசவன் அப்படின்னு பேர் வந்தது. இதெல்லாம் சாதாரணம். ருத்ரன் சொல்ற வார்த்தை கைசி பிரம்மனோ நாம கா அப்படின்னாக்க பிரம்மாவுக்கு பேரு. ஈசோகம் சர்வதேகினாம், நானும் எல்லாருக்கும் ஈசன் என சொல்றா, ஈஸ்வரன் ஈசன் சொல்றா அவனு. நாங்க ரெண்டு பேருமே அவாம் தவாங் கேசம் பூதோ, உன்னுடைய திருமையிலிருந்து நாங்க ரெண்டு பேரும் பிறந்தவா. அதனால தஸ்மா கேசவநாமவான், அதனால உனக்கு கேசவன் திருநாமம். அதனால இது வந்து அங்க தேசியன் சொல்ற வாக்கியத்தை பார்க்கணும். என்ன தெரியுமா, சர்வஜ்ஞனான ருத்ரனும் தானே சொன்னான் அப்படிங்கிறார். சர்வஜ்ஞனான ருத்ரனும் தானே சொன்னான், அவன் சர்வஜ்ஞனான். ஏன் சர்வஜ்ஞன்னா அங்க ஸ்லோகம் ஒண்ணு கதை தாசபூதே பரமாத்மனா அதோகமபி தேதாச இது மத்வானமாம்யஹம். இவர் வந்து சிவன் சொல்ற வாக்கியம் அது. தாசபூதாக சுகஸ்தர்வே ஆத்மானகா, லோகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள்லாம் இருக்காளே இவெல்லாம் பரமாத்மாவுக்கு ஸ்வதாக தாசபூதாக, ஏதோ ஔபாதிகமா இல்லை. இப்ப நம்மளாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சொல்றோம், அவனுக்கு நான் இவங்க வேலை செய்யறேன் இவங்க வேலை செய்யறேன்றது, அதெல்லாம் எதுக்கு, ஏதோ ஒரு சம்பாத்தியத்துக்கோசரம், இந்த லோகத்துல வாழணும், அதுக்கு ஏதோ பணம் வேணும், அதுக்கோசரம் வேலை செய்யறத வாழ்க்கை இருக்கிறது, அதெல்லாம் பாரமார்த்திகம் இல்லை, உண்மை இல்லை. அது காலம், ஏதோ ஒரு காலத்துக்கு உபாதிக்குமா. ஆனா எம்பெருமான் கிட்ட நாம எப்பொழுதுமே சுதா தசாலா இருக்கும். தாசபூத சுதஸ்தர்வே ஆத்மான பரமாத்மனா, பரமாத்மாவுக்கு நாம எல்லாம் எப்பொழுதும் தாசாலா இருக்கும். அதனால ருத்ரன் சொல்ற வாக்கியம் அதோபி அதோகம் அபி தேதாச அதக, அந்த காரணம் எல்லாம் தாசன்ன அகம் அப்படி தாசக, நான் கூட தாசன் தானே உனக்கு. இது மத்வா நமாம்யம், அதனால அது அப்படின்னு நான் என்ன இருக்கேன், நானும் தாசன் தான் உனக்கு, அதனால உன்னை நான் சேவிக்கிறேன் அப்படின்னுட்டு தன்னுடைய தாசத்துவத்தை காமிச்சு கொடுத்தானா ருத்ரன். அதனால சர்வஜ்ஞனான ருத்ரனும் தானே சொன்னான், எதிரியாலே சீட்டு எழுதிய வழி அப்படின்றார் சுவாமி. எதிரியே எழுதி கொடுத்துடுறான், நான் எனக்காட்டும் வசதி பிரமாண்டான் அப்படின்னுட்டு அப்படின்றதுனால இந்த இடத்துல வந்து சமன்றது இல்லை. அது அது மட்டும் இல்லாம எல்லாம் ஏகோகவை நாராயண நாராயண் ஆசீத் ந பிரம்மாணேசானஹா, ஏகோகவை நாராயண ஆசீத், நாராயண உண்டிதான் இருந்தான் சிருஷ்டி காலத்து சிருஷ்டிக்கு முன்னாடி. யார் இருந்தான் அப்படின்னாக்கா ஏகோகவை நாராயண ஆசீத். அதுக்கப்புறம் அங்க என்ன ஒண்ணுமே யாருமே இல்லையா, அதுக்கப்புறம் என்னாச்சு, சத்ர பிரம்மா சதுர்முகோ அஜாயத, அங்க வந்து பிரம்மா வந்து சதுரம் பிரம்மாவான சதுர்முகன் உத்தியானான். ததா தஸ்ய தியானாந்த அவன் தியானத்துல வந்தானா, தியானத்துல இருக்கச்ச அவனுடைய தலை லலாட்ட கொள்ள தலை, அந்த தலையிலேருந்து இந்த கபால வங்கி தலை என்ன சொல்றது
முன் தலை இருக்கு, அங்கேருந்து ஸ்ரேதோ அபதத்து. ஸ்ரேதம்னாக்கா வேர்வை, ஒரு வேர்வை சொட்டு கீழே விழுந்துதான். ஸ்ரேதாது புத்புதம் அபவது, அதுலேருந்து ஒரு கொப்பிடிச்சுதான், அது கொப்பிட மாதிரி வந்துருத்து. வந்த உடனே புத்புதாது திரக்ஷா சூடபாணி புருஷோ அஜாயத. அந்த இவன் நெத்தி, இவன் நெத்தி அதுதான் லடாட்டம், அந்த நெத்தியிலேருந்து ஒரு வேர்வை துணி விழுந்தது, அது புத்புதமாக மாறிடுச்சு. அந்த கொப்பளத்திலேருந்து ருத்ரன் அவரை பிறந்தானாம். அவன் எப்படிப்பட்டவன், மூணு கண்ணு, சூழபாணியாக அவன் புருஷன், அவன் உண்டானான் உற்பத்தியானான் அப்படின்றது. இப்ப என்னாச்சு, எம்பெருமானே முதல்ல இருந்தான், ஏகோகவே நாராயண ஆசி அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இந்த புருஷதூத்தம் சொல்றது, வேதாக மேதம் புருஷம் மகாந்தம் உத்தம புருஷா அப்படின்றது. உத்தம புருஷா புருஷன், உத்தம புருஷன் புருஷோத்தமன், புருஷா புருஷபரக புருஷத்தமாக உத்தம புருஷனா எழுந்துருப்பான். லோகத்தில் இருக்கவங்களாம் புருஷா தான், எல்லாரும் ஸ்திரிப்பிராயா, எல்லாரும் பொதுவாக ஸ்திரீகள் மாதிரி தான். ஏன்னா சுதந்திரம் யாருக்கு இருக்கோ அவன் தான் புருஷன், யாருக்கு சுதந்திரம் இல்லையோ அவா எல்லாரும் ஸ்திரீகள். அத மாதிரி இந்த லோகத்தில் இருக்கவா அத்தனை பேரும் எம்பெருமானுக்கு அதீனமாவே பரந்தரமாவே இருக்கிறதுனால யாருமே புருஷால் இல்லை, எல்லாருமே ஸ்திரீப்ராயாளாவே நாம இருப்போம். இந்த ஸ்திரீன்னா என்ன நடத்தும், ஒரு பர்த்தாவ கல்யாணம் பண்ணிட்டு அவனோட சேர்ந்து சுகமா குத்தனம் பண்றது தானே. அத மாதிரி நமக்கும் எம்பெருமானுடைய சம்பர்க்கம் தான் நமக்கு தேவை, சம்சிரேகம். நம்ம பகவத் விஷயத்தெல்லாம் சேவிக்கிச்சு, அந்த சம்சிரேகம் கிடைக்காமையினால ஒரு பராமகுஷனாகியும் நாயகியும் பரகால நாயகியும் தேசிய நாயகியும் கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்கிறோம். ஏன்னா அவளுக்கு அந்த எம்பெருமானுடைய பிரிவாற்ற அமைன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இறகதாபம். அது மாதிரி நமக்கு எல்லாம் எம்பெருமான பேர்றது தான். சரணாகதி வேணும்னாக்கா அதுக்கு என்ன பேரு, ஆத்ம விவாகம்னு பேரு, ஆத்ம விவாகம்னு. பத்து வருஷம் முன்னாடி என் பொண்ணு, ஒன்றரை ரெண்டு வருஷம் முன்னாடி என் ரெண்டாவது பொண்ணு, அதெல்லாம் பரணியாசம் ஆச்சு ஐஷங்கர்ட்ட காஞ்சிபுரத்துல பேர் அன்னைக்கு. அவன் என்ன பண்ணாக்கா லெட்டர் அனுப்புவான், அந்த இதில் இவன் தவியாராதனா நீ தேர் அன்னைக்கு இவா பண்ணுவா மரத்தில் அக்காவத்துக்கிற அப்பாவா லெட்டர் எழுதுவா, இந்த மாதிரி உங்களுக்கு ஆத்ம விவாகம் நடந்த தினம் இது, அந்த தினத்துல நீங்க தவியாராதனை பண்ணினீங்கன்னாக்கா அத்தனை பேரும் அம்சைவா பாகவதாலாம், அதனால நீங்க வந்து உங்களால முடிஞ்சா பணம் கட்டுங்கோ அப்படின்னு நடத்துவா. அந்த வாக்கியம் என்ன, ஆத்ம விவாகம். இதுதான் எம்பெருமான் கிட்ட சேர்றதுக்கே அந்த ஆத்ம விவாகம்ன்றது பேரது, அதுதான் பிரதானமானது, அதுதான் பிரதானமானது. அதனால எல்லாரும் ஸ்திரீப்ராயால், அவன் தான் புருஷோத்தமன், பரமபுருஷன், உத்தமமான புருஷன். வேத அதான் வேதாக வேதம் புருஷம் மகாந்தம், மகான் புருஷன் அவன், மகாபுருஷன், சாமானிய புருஷன் இல்லை, ஒரு மகாபுருஷனா எழுந்துள்ளவன். அந்த மகாபுருஷன் வந்து எல்லாருக்கும் சக்தியை கொடுக்கிறான், எல்லாருக்கும் சக்தியை கொடுக்கறதுனால இந்த வந்து ருத்ரனுக்கு சமமானவன் இவனுக்கு சமமானவன் சொல்றதெல்லாம் தவறு. அதனால இங்க வந்து எல்லாமே மாயை, எல்லாம் மாயை. வந்து சொல்லச்சே, ஏனவன் ஜெயதே லோகான் மாயா யோகேன கேஜவா ஏதமேவ பிரபத்யந்தே நதே முஹ்யந்தி மானவா. அவன் மாயை எடுத்துட்டு வரான், ஆச்சரியமான மாயை. அந்த மாயினால என்ன பண்றான்னாக்கா எல்லாரையும் வஞ்சிக்கிறானோ. எப்படி வஞ்சிக்கிறான், இவெல்லாம் கர்மாவளை மாட்டின்னு முடிக்கிறா, கர்மாவளை மாட்டின்னு முடிக்கிறவால வஞ்சிச்சிடுறான். அதே ஒரு யோகிகளா இருந்தான்னாக்கா, அவன் பெருமாள்கிட்ட பக்தி பிரபத்தி பண்ணிட்டு இருந்தான்னாக்கா அவன்லாம் மோகத்தை அடையிறதே இல்லையாம். என்ன மோகத்தை காமிச்சாலும், பெருமாள் மோகத்தை காமிச்சாலும் இவ புரிஞ்சுண்டு பெருமாள் திருவடியே பிடிச்சுட்டு வருவானாம் பிரகலாதன் மாதிரி. இந்த மாதிரி இருந்தாக்கா யாரும் தோக்க மாட்டா யோகிகள். அதனால இந்த இடத்துல இந்த உபநிஷத் சொல்றதெல்லாம் புருஷன், அந்த புருஷன் எப்படிப்பட்டவன், நிரதிசயமான பிரகத்துவத்தை உடையவன், ரொம்ப பறந்திருக்கக்கூடியது பிரகத்துனாக்கூபேன குணைத்த எத்திர அனவதிகாத்யம் சோசிய முக்கியோர்த்தகான்ற எம்பெருமானார் பாஷ்யத்துல. பிரகத்துன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, சுரூபேன குணைத்த, பெருமாளுடைய சுரூபமும் பெருசு, குணமும் பெருசு, விபூதியும் பெருசு, சுபாவமும் பெருசு, அவனுடைய லோகமும் பெருசு, எல்லாம் வந்து பெருசு, மகத்து மகத்து மகத்து.
அப்படிப்பட்ட பிரகத்தத்தை உடையவன் அவன். அந்த பிரகத்தத்தை உடைய பெருமாள் கிட்ட போய் இவாளெல்லாம் நிக்க முடியுமா? அதனால இந்த கிடையாது, இந்த ரக்ஷணம் மாத்திரம், அதாவது ஒருத்தர் சம்ஹார கர்த்தா, இன்னொருத்தர் ரக்ஷண கர்த்தா, இன்னொருத்தர் சிருஷ்டி கர்த்தா, இந்த மாதிரிலாம் வேண்டாம். எல்லாம் எம்பெருமானால அனுமதிக்கப்பட்டு அவள்லாம் அதை பண்ணிட்டு இருக்கா, அவங்க கீழே இவள்லாம் இருக்கா. ஸ்ரீஷாத்மாதே சொன்னமோ, அது எல்லா தேவதைகளுக்கும் அது உபலட்சணம். அதனால இங்க வந்து சொல்லப்பட்டதெல்லாம் இதுதான். இந்த அதிகரணத்துல இந்த முதல் ஸ்லோகத்துல பொதுவாக ருத்ரனோ சதுர்முகனோ பிரம்மசப்த வாச்சியம் கிடையாது, பரதேவதை கிடையாதுன்னு சொன்னான். இரண்டாவது இந்த ஸ்லோகத்திலேயோ ஏன் இவன் மூணு மூர்த்திகள் திருமூர்த்திகள் தானே, அந்த திருமூர்த்திகளே விஷ்ணு ஒருத்தன், அதனால திருமூர்த்தி உத்தீர்ணன் தான் ஒருத்தன், அவன் தான் பிரம்மன்னு சொன்னா அது கிடையாது. அதுதான் பரதேவதா பாரமார்த்திய அதிகாரத்துல ரொம்ப அழகா சொல்ற, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஸ்லோகம். ஆத்மைக்கியம் இங்கேயும் வரப்போறது, என்னாடி இங்க போய் ஸ்லோகம் வரப்போறது மூணாவது அத்தியாயத்துல. ஆத்மைக்கியம் தேவதைக்கியம் திரிக சமதிகதா துல்லியதைக்கியம் பிரயாணம் அந்நத்திர ஐஸ்வர்யம் இத்தியாதி அனுகுண அணிகுண பணிதீகி ஆத்ரியந்தேன சந்தக திரையந்தைஹி ஏக கண்டைஹி சதனகுணமனு வியாச முக்கியோக்திஷ்ட ஸ்ரீமான் நாராயணோனா பதிஹி அகில தனுஹு முக்திதோ முக்த போக்யா அப்படின்னு ஸ்லோகம் சொல்றார் வியாசர். ஆலோக்ய சர்வ சாஸ்திராணி விசாரித புனப்புன இதமேகம் சுனிஷ்பண்ணம் ஜேயோ நாராயணஸ்வத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். எந்த சாஸ்திரங்களை எப்படி ஆலோசித்து பார்த்தாலும் எம்பெருமானான சிவன் நாராயணனை காட்டிலும் வசந்த தேவதை கிடையாது. நிறைய ஸ்லோகங்கள், நிறைய பாகவத ஸ்லோகங்கள், நிறைய விஷ்ணு புராண ஸ்லோகங்கள், மகாபாரத ஸ்லோகங்கள்லாம் சுகப்பிரகாசிகளை உதாரிச்சிருக்கார். தேசிகன் அதையெல்லாம் எடுத்துட்டுதான் பரதேவதா பாரமாத்திய அதிகாரம் முதலான இடங்கள்லாம் பாதிக்கிறார். அதனால எல்லாமே சாமானியப்பட்ட ஸ்லோகங்கள் இல்லை, இதெல்லாம் அர்த்தவாதம் இல்லை. நீங்க எல்லா இடத்தையும் யோசிச்சு பார்த்தாக்கா எங்க எப்படி பார்த்தாலும் சரி இதுலதான் முடியும். வந்து ஆண்டவன் சாய்ப்பர் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், இந்த செங்கற்பொடி கூரை வெண்பல் தவத்தவர் அப்படின்னு பாசுரம் இருக்கு. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவின்ற உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவின்ற பாசுரம் இருக்கோ அதுல இருக்கு. செங்கற்பொடி கூரை வெண்பல் தவத்தவர்னா சிகப்பு வஸ்திரத்தை வச்சுட்டு இருக்கிறவா, வெண்பல் வெளுப்பான பல்லு, சன்னியாதிகளுக்கும் மூணு வெளுப்பா இருக்கணுமா. என்ன என்னதுன்னாக்கா அந்த ஜலபவித்திரம்னு சொல்லுவா, திருதண்டத்துல வெள்ளையா ஒரு துணி இருக்கும் பாருங்க, அது வெளுப்பா இருக்கணும். அதை இது பண்ணிட்டு தான் ஜபம் பண்ணணும். அது மாதிரி ஆச்சமனம் பண்றதெல்லாம் அதுல கையில சுத்திட்டு தான் ஆச்சமனம் பண்ணணும், அதெல்லாம் ஜபம் பண்ணணும். ஜலபவித்திரம் பேரது, அது அந்த வஸ்திரம் அது வெளுப்பா இருக்கணும், பல்லு வெளுப்பா இருக்கணும், மனசு வெளுப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாம் இந்த காஷாயம் இருக்கணும். இந்த எங்கொற்படி கூரை வெண்பல் தவத்தவர் யாருவா அப்படின்னு வந்து இந்த இவர் ஜனன்யாச்சாரியர் பெரியவாச்சான் பிள்ளை இவெல்லாம் என்ன பண்ணிட்டாருனாக்கா சைவ த்விஜ சன்னியாசின்னு எழுதிட்டாவா, வியாச்சியானம் பண்ணியிருக்கா. எம்பார் வந்து எம்பாருடைய நிர்வாகம் எழுதியிருக்காவா, எம்பார் வந்து சைவ த்விஜ சன்னியாசி. சைவ த்விஜ சன்னியாசின்னாக்கா சைவ குருமார்கள் இருக்காள் இல்லையோ அவள்ல, அதாவது சைவாள்னாக்க குருக்களுக்கு பேர், அந்த குருக்கள்ல இருக்கக்கூடிய பிராமணர், அந்த பிராமணர்ல இருக்கக்கூடிய சன்னியாசின்னு அர்த்தம் பண்ணிட்டா அவ. ஆனா திருமலை நம்பிகளோ சாத்விக சன்னியாசி அப்படின்னு சொல்லிவிட்டேன். சாத்விக சன்னியாசின்னு என்ன அர்த்தம், ஸ்ரீவைஷ்ணவ சன்னியாசின்னு அர்த்தம். இவெல்லாம் அந்த சைவாள்லாம் தாமசாலா சொல்லிடுறோம், நாமெல்லாம் சாத்விகள், ராஜசாலனா இந்த பிரம்மாவை சேவிக்கிறவெல்லாம் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த சைவத்விஜ சன்னியாசின்னு ஏன் சொல்லக்கூடாது, ஏன் சொல்லக்கூடாது, அதுதான் இப்ப கேள்வி. அதுக்கு ஆண்டவன் அழகா சாய்த்த ஸ்ரீமுஷ்ணன் பெரியாண்டவன், அதாவது குருக்கள்ல சன்னியாசிகளே கிடையாது, சைவ குருக்கள்ல சன்னியாசி கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா அவன் இந்த சன்னியாசினாலே நாராயண ஜபம் பண்ணணும், நாராயண ஜபம் பண்ண வேண்டியதுதான் அவருடைய இது. சங்கராச்சாரியாமே எழுதிச்சா என்ன பண்ணுவா, நாராயண ஸ்மரண பூர்வமாக நாராயண ஸ்மிருதின்னு எழுதுவா, நாராயண ஸ்மரண பூர்வமாக மங்களாசாசனம் பண்ணுகிறோம் அப்படின்னு எழுதுவா. நாராயண நாராயணன் தான் அவ ஜபிக்கணும்,
யாராவது சேவிச்சா கூட சரி. நான் வந்து ஒரு வாட்டி பொன்னுடையவர் சுவாமி கிட்ட அப்போ அப்படியே வந்து 35 வருஷம் முன்னாடி அப்போ ஏதோ சதத்துக்கு போயிருக்கேன், அப்போ வந்து ராத்திரி பேசிட்டு இருந்தோம். அப்போ கேட்டேன் என்னது இது சேவிச்சா வந்து இது கிடையாது, ஏன் சன்னியாசிகளுக்கு அபிவாதனம் கிடையாதுன்னு கேட்டேன். அபிவாதனம் பண்றது இல்லையோ சன்னியாசிகளுக்கு ஏன்? அப்போ சுவாமி சாதிச்சார் போன்ற சுவாமி அப்போ தெரியாதுல்ல எனக்கு. அப்போ என்ன சாதிச்சாருன்னா சன்னியாசிகள் சேவிச்சா அபிவாதனம் கிடையாது, ஏன்னா நாங்கள் ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது. நீங்கள் பொதுவாகவே ஒரு கிரகஸ்தனை இன்னொரு கிரகஸ்தன் சேவிக்கலாம், ஒரு பிரம்மச்சாரி சேவிச்சா என்ன சொல்லணும், ஒரு பிராமணன் சொல்ல சேவிச்சாலும் அபிவாதம் பண்ணுவான். அபிவாதம் பண்ணிட்டு அவன் சொல்லுவான் ஆராயண சர்மா நாம சிபோ அப்படின்னு சொல்லுவான். அப்போ சொன்ன உடனே சேவிக்கப்பட்டவன் ஆசீர்வாதம் பண்ணணும், ஆயுஷ்மான் பவ நாராயண சர்மான் இழுக்கணும் மூணு வாட்டி, மூணு மாத்திரை நாராயண சர்மான் சொல்லுவாங்க, அது அப்படி சொல்லணும் அப்படின்னு இருக்கு. இந்த ஆசீர்வாதம் சன்னியாசிகள் பண்ணக்கூடாது, ஏன்னாக்கா அவெல்லாம் மோக்ஷைக நிஷ்டாள், மோட்சமையே அவளுக்கு உத்தேசம், மோட்சமையே உத்தேசம் இருக்கிறவா போய் நீங்க நன்னா இரு அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா? அதுக்கோசம் நீ நாசமா போ சீக்கிரம் நீ செத்து போகணும்னு சொல்லக்கூடாது, இதுவும் கூடாது அதுவும் கூடாது. அதனால அவன் என்ன பண்ணணுமா, நாராயண 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 கிருஷ்ணகிருஷ்ண ஆண்டவன் இருந்துட்டு இருக்காரு. 10 வருஷம் முன்னாடி அடியன் போன் பண்றேன், இந்த மாதிரி அடியன் பொண்ணுக்கு பெரிய பொண்ணுக்கு நிச்சயார்த்தம் வச்சுருக்கேன் 8ஆம் தேதி நவம்பர் 8ஆம் தேதி அப்படின்னு சொல்றேன். உடனே கிருஷ்ணகிருஷ்ண ஆண்டவன் சாதிச்சார், நாராயண 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 அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லல, க்ஷேமா இருக்கணும்னு சொல்லல, நாராயண 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 சச்சு வாட்டி. அதுக்கப்புறம் அக்ஷதையெல்லாம் கொடுத்துருச்சார். அதனால என்னன்னா இந்த நாராயண சுத்தம் அவ சொல்ல மாட்டா, அதே சன்னியாசிகள்லாம் சொல்லியே ஆகணும். இப்ப குருக்கள்லாம் நாராயண சன்னியாசிகளா இருந்தா அவ நாராயண சுத்தனே சொல்ல மாட்டாளே அப்படின்ட்டு அவருக்கு எப்படி அது வரும் அது? அதனால அந்த வார்த்தையே வராது. அதனால செங்கற்படி கூரை வெண்பல் தவத்தை வன்றதுக்கு இந்த அர்த்தம் இது. திருமணைய நம்பிகள் எதிர்த்த உள்ளம், திருமணைய நம்பிகள் கிட்ட அவருடைய திருடி வாசலையே இந்த மாதிரி எம்பார் திருமண ஆச்சாரியருடைய அவர் பாஷ்யகார் பக்கத்தில் இருக்கும் அட்டன்டர் ஒன்று விட்டு தம்பி, ஆனா பாஷ்யகார் கூட்டம் இல்லை, அவர் சொல்ற இங்க முள்ளு மேல நிக்கிற மாதிரி இருக்கான், அவனை அவர்கிட்டயே அமைச்சிரும் திருமணைய நம்பிகள்கிட்டயே அப்படின்னு சொல்லிடுறாரு. அவர் திருப்பி இங்க வந்துடுறார், தன்னுடைய குரு சொன்னதுக்கு விரோதமா சொல்றியா எம்பார். அதனால திருமணைய நம்பிகளுடைய அவசர உள்ளம் சாஸ்திக ஸ்ரீவைஷ்ணவ சன்னியாசின்னு அந்த சன்னியாசி அப்படின்னு இருக்கார். அதனால நாராயண சுத்தம் சொல்லணும், யாரா இருந்தாலும் நாராயண சுத்தம் தான் இந்த சன்னியாசிகளுக்கு எல்லாம் சொந்தமான ஒரு மந்திரமா இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கிறதுனால இவர்கள் அத்தனையுமே அத்தனையுமே பரமபுருஷனான எம்பெருமான் கிட்டேயே அது வரும். அது ரிஷிகள்லாம் ஏதோ திருடு போயிட்ட ஆளோட்டிய சர்வசாஸ்திராணி விசாரித்து புனப்புனக இதமேகம் சுனிஷ்பண்ணம் ஆலோத்திய விசாரிய புனப்புனக ஆலோத்திய புனப்புனக விசாரிய, ஆலோசிச்சும் பார்த்துட்டோம் விசாரிச்சும் பார்த்துட்டோம், எல்லாத்திலையும் பார்த்தா என்ன தெரியுமோ, ஏயோ நாராயணஸ்ததா எம்பெருமான நாராயணனே எப்பொழுதும் தியானம் பண்ணப்பட வேண்டியவன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டார் வியாசர். அதனால சிவன் நாராயணனே பரதேவத்தை மீதிப்படி யாரும் இங்க இருக்க முடியாது. அப்படி இருக்கிறதெல்லாம் இருந்ததுன்னாக்கா அதெல்லாம் வெறும் எம்பெருமான் பண்ற நாடகங்கள், வெறும் நாடகம், அவன் வந்து நாடகம் பண்ணிட்டு இருக்கான் அவ்வளவுதான் அது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாய்க்கிறார். பாருங்க ஸ்லோகத்தை, பிராணமாத்திராதிகாரி தூரம் கத்வாபிருச்சது விதிசுவதல் விதிசிர துளையா பிரபஞ்சத்துக்கெல்லாம் ஈஸ்வரனா இருக்கிறவன் சர்வேஸ்வரனா இருக்கிறவன் ஸ்ரீபதிஸ்தேத், அதாவது லட்சுமிபதியான சிவன் நாராயணனே அப்படின்னு சொன்னாக்கா கதமசோ திராண மாத்திராதிகாரி பவத்து, எப்படி இவன் திராண மாத்திராதிகாரி பவத்து, திராண மாத்திராதி அவன் வந்து சர்வேஸ்வரனாவனா இருந்துட்டு போட்டோம், ஆனா திராண மாத்திராதிகாரி தான், திராணம்னா ரக்ஷணம், ரக்ஷணம் உண்டிதான் அவன் பண்றான், அதுக்கு அதிகாரி அவன், சிருஷ்டிக்கோ அவன் வந்து சம்மாரத்துக்கோ பிரளயத்துக்கோ அவன் காரணம் இல்லை. தூரம் கத்வாபி, நீ எவ்வளவு தூரம் போனா என்ன,
இந்த காரிய காரணங்கள்லாம் இருக்கிறதுனால துக்கியத்தையும் விதிசிவ துளையா துக்கியத்து துக்கிக்கிறவாள் என்ன துக்கிக்கிறவாள் இந்த சிவனோ அது மாதிரி சதுர்முகனோ விதின்னு சதுர்முகனின் பேர் சிவன்னா ருத்ரன் இவா ரெண்டு பேரும் துக்கியது துக்கிக்கிறவா என கர்மாதீனமா துக்கிக்கிறவா அதனால துக்கியது விதிசிவ துளையா துளம்னாக்க சமம்னு அர்த்தம் அவ ரெண்டு பேருக்கு சமமாக வந்ததுனால கட்ட குட்டியாம் பிரபாதம் நீ எவ்வளவு தூரம் விசாரம் பண்ணி வேணா என்ன வேணாலும் சொல்லிப்போ என்ன சொன்னாலும் இவ அவ ஒத்த சிருஷ்டிகர்த்தா ஒத்த சம்ஹாரகர்த்தான்னு இவன் ரட்சணகர்த்தா அவ்வளவுதான் மற்றபடி இவன் இந்த விஷ்ணுவும் அவ ரெண்டு பேரும் மாதிரியே வெறும் இதுதான் கர்மா கர்மடால் தான் கர்மவசியால் தான் எப்படி அவா ரெண்டு பேரும் கர்மவசியாலோ அந்த மாதிரி இவா இவரும் கூட கர்மவசியராக தான் இருப்பேன் அதனால கட்டகுட்டியாம் பிரபாதம் உங்க வரிய வந்து இந்த சுல்க கிரகண ஸ்தலம் சுல்கனா வரி எல்லாம் வாங்குறாளே அந்த இடம் அந்த இடத்துக்கு போறது அவன் போற ஊரை சுத்தி வந்துட்டு கடைசியில் அதே இடத்துல முடிச்சா மாதிரி இங்க இந்த மாதிரி முடிக்க முடியா ஆயிடும் அதனால நீங்க சொல்றது தவறு இப்ப சிவன் சிவன் பிரம்மா பிரம்மா மாதிரி விஷ்ணுவும் ஒரு கர்ம வச்சியம் அதனால திருமூர்த்தி உத்தீர்ணம் தான் பிரம்மசுத்த வாக்கியம் அப்படின்னு ஆக்ஷேபம் வந்தாக்க மைவம் இந்த மாதிரி ஆசங்கம் பண்ணக்கூடாது என்ன மத்யாதி பாவேஷ்டிவ மத்யம் மான் மீன் மீன் முதலான பாவத்தை எடுக்கிறார் எம்பெருமான் அவதாரத்தை எடுக்கிறார் அதுல பெருமாள் என்ன மீனாவே மாறிட்டார் என்ன மீன் ரூபத்தை எடுத்துட்டார் அவ்வளவுதான் வராக ரூபத்தை எடுத்துட்டார் அவ்வளவுதான் பூர்ண ரூபத்தில் சென்றார் அவ்வளவுதான் மற்றபடி வேற ஒண்ணுமே கிடையாது இவ அத மாதிரி மத்யாதி பாவேஷ்டிவ நிஜ விபவம் அவனுடைய ஐஸ்வர்யத்தினுடைய அவனுடைய ஐஸ்வர்யத்தை வச்சுட்டு அவன் என்ன பண்றான் தெரியுமா அணுக்கிரியா நாட்டி மேற்றது அணுக்கிரியான்னாக்க சமானம்னு அர்த்தம் சாமியம்னு அர்த்தம் அந்த அனுகரணம் அது மாதிரி சாமியமாக பெருமாள் வந்து என்ன பண்றாருன்னா அவளுக்கு சமமா இருக்கிறதா மாதிரி காமிச்சுக்கிறேன் அது ஒரு நாடகமா இருக்குது நாடகமா இருக்குது அந்த நாட்டியம் அபிநயம் எத்து முன்னாடி சொல்றேன் எத்து ஸ்வேச்சாவதாரே அபிநயத்தை ததப்பி ஆசுரோபப்ரவார்த்தன்னுட்டு அந்தர் அதிகரணத்துல முதல் அத்தியாயம் முதல் பாதத்துல அந்தஸ்த தர்மோபதேசாதுன்ற அந்த அதிகரணம் கீழே நாலாவது ஸ்லோகத்தை சொல்றேன் எத்து ஸ்வேச்சாவதாரேஷு அபிநயத்தை ததப்பி ஆசுரோபப்ரவார்த்தம் அதை வந்து இது மாதிரி அபிநயம் பண்றதுலாம் என்னத்துக்கு அப்படின்னாக்கா ஆசுர பிரகிருதிகள்லாம் இருக்காளே அவளெல்லாம் மோகிக்க வைக்கணும் மயங்க வைக்கணும் அதுக்கோசம் இப்படி எம்பெருமான் நாட்டியம் ஆடுறான் அவன் நிஜ விபவா அனுப்பியா நாட்டியம் இருக்குது இந்த சாமியம் தன்னுடைய வைபவத்தை வச்சுட்டு இவன் வந்து நாட்டியம் ஆடுறான் ஏன் அப்படின்னாக்கா நாங்க வந்து வெறும் வந்து நாட்டியம் கிட்டையும் கல்பிச்சுள்ள ஏன்னா பிரம்மேச சிரஷ்டியா பிரம்மா ஈசன் இவாளுக்கெல்லாம் சிரஷ்டாவாக இவன் இருக்கான் வாக்கியங்கள்லாம் நிறைய சொல்றது அந்த வாக்கியங்கள்லாம் என்ன சொல்றது சத்ர பிரம்மா சதுர்முகோ அஜாயத சதுர்முகனான பிரம்மா உற்பத்தியான திருமால் கிட்டேருந்து அவங்கிட்ட இருந்துதான் கிரக்ஷா சூளபாணிகி பொருடாக அஜாயத சூளபாணியாகவும் சூளத்தை வச்சுட்டு மூணு கண்ணோட திரிநேத்திர தாரியோல்லியோ அதனால திரிநேத்திரதாரியாக அவன் பிறந்தான் அப்படின்னா பெருமாள் கிட்ட இருந்து பிறந்தான் நிறைய ஸ்லோகங்கள்லாம் எடுத்திருக்கார் பிரம்மா சொல்றது நான் வந்து ஏதோ பெருமாளுக்கு ஏதோ ஒரு கோபம் வந்துருப்பான் அந்த சமயத்துல பெருமாள்கிட்ட நான் பிறந்துட்டேன் பெருமாளுடைய குலோதஜனா இருக்கேன் அப்படின்லாம் வாக்கியங்கள் இருக்கு சிவனும் ஒரு தமசுனால பிறந்துட்டான் அதனால எல்லாருமே பெருமாள் கேடு தான் நாங்க பிறந்திருக்கோம் பெருமாளுக்கு தான் நாங்க எல்லாம் விஷயங்களா காரியங்களா இருக்கும் அப்படின்லாம் அங்க சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் வச்சுன்னு பார்த்தோம்னாக்க எல்லாமே இந்த பெருமாள் தான் சிருஷ்டிகர்த்தான் சிந்திச்சிருக்குது பிரம்மேச சிருஷ்டிஸ்யா யார் எங்க நிரவதிக பிருஹத் பௌருஷே இந்த சிருஷ்டரின்னு ஏழாவது வேற்றுமை நிரவதிக பிருஹத் பௌருஷே நிரவதிகமான பிருஹத்வத்தை உடையவன் அதிகம் நிரவதிகம் அதாவது அளவே இல்லாதது இந்த பௌருஷம்னு என்ன அர்த்தம் ஆளுமை ஆளுமைன்னு அர்த்தம் ஆளுமைன்னாக்கா
சாசித்திருத்தம் நியந்திருத்தம் எல்லாரையும் நியமிக்கிறது, எல்லாரையும் நியமிச்சு இந்த மாதிரி பிற லோகத்தெல்லாம் பாலம் ரஷிக்கிறவனோ இல்லையோ அதை தானே சிருஷ்டிச்சு தானே ரஷித்து தானே சம்பரித்து அத்தனையும் நியமனம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை சொல்றது அது எல்லாமே பூர்விஷே அற்புதமான புருஷன், சாதாரணமான புருஷன் இல்லை. எங்களுடைய சித்தாந்தத்தை இவ்வளவுதான் அது. இது நக எங்க பெருமாள் எங்களுடைய புருஷனவன் அவரிடத்துல இந்த நாட்டியங்கள்லாம் சகஜம் தானே. அவருடைய ஐஸ்வர்யங்கள் இந்த நாட்டியமும் ஒரு ஐஸ்வர்யம். சிருஷ்டி பிரளய விபிரமணாதிகாயாம் அழகான ஸ்லோகம். சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் ஆயிரம் விபிரம நாட்டிகா அற்புதமான நாட்டகம். அந்த நாட்டகத்துல தைலூஷவத் திவித வேஷ பரிகிரகம் துவாம், தைலூஷன் மாதிரி பல வேஷங்களை நீ தரிக்கிற, உன்னை பார்த்துட்டு எல்லாரும் என்ன அப்படின்றா சம்பாவைந்து ஹிருதயேன கரிசு தன்யாக, உனையே நினைச்சிட்டு இருக்கா. எப்படி நினைச்சிட்டு இருக்கா தெரியுமா? தன்யா எல்லாம் சம்சாரம் வாரணிதி, ஒரு சம்சாரங்கிற ஒரு பெரிய இது சமுத்திரம். இந்த சம்சார சாகரத்தை கடக்கிறதுக்கு நீ தான் படகு மாதிரி இருக்க. விஷ்ணு போதம் வினா நான்யது, விஷ்ணு போதம் விஷ்ணுவே ஒரு படகு, அவனை விட்டா மார்க்கமே கிடையாது அப்படின்லாம் இருக்கு. அதனால அந்த மாதிரி நாடகம் இது. அந்த நாடகத்துல நீ இது இதுவும் ஒண்ணும் பெருமாள் விஷ்ணு சிவனுக்கும் ருத்ரனுக்கும் சமமா ஆடுறதுன்றது. அதனால எப்படி சொன்னாலும் எது சொன்னாலும் எம்பெருமானே அனைத்து காரணங்களாக இருக்கிறான். அவன் தான் விஷ்ணுவே சிவன் நாராயணனே சிவப்பதியான சிவன் நாராயணனே இங்க வந்து பரதேவத்தை இவாளை சிவனை விட்டா யாருமே கிடையாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல அற்புதமா சரிச்சு இந்த அத்தியாயத்தை தலைகட்டார். பாருங்க, அதிகாரி தூரம் கத்வாபி துக்கியது இது சிவ துளையா கட்ட குட்டியாம் பிரபாதம் மைவம் நஸ்யாதி பாவே சிவ நிஜ விபவானு பிரியா நாட்டியமே தத்து பிரம்மே சஸ்திர சியாத் நிரவதிக பிருகத் பௌருஷே கவிதாட்சிகிம்மாயணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.